இதுவரைக்கும் எல்லார் மனசுலையுமே தோண்டிகிட்டு இருந்த ஒரே ஒரு நிகழ்வு என்னென்னா, சித்திரை திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி தான் பெரும்பாலானவரோட மனசில் இன்ன வரைக்கும் கேள்வியாக இருந்துச்சு. கொரோனா தொற்றால் பல பேர் பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்குறி மனசில் எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல இப்போ அஃபீஷியலாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சியம்மன் கோயில் வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க, கோயிலோட திருவிழா ரத்து செய்யப்பட்டதுன்னு. கொடியேற்றம், பட்டாபிஷேகம், திக்கு விசேகம் அண்டு தேரோட்டம் இந்த மாதிரி திருவிழா எல்லாமே ரத்து செய்கிறதா தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாணம் குறித்த நேரத்தில் மட்டும் உள்ளே இருக்க உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானிங் படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கண்ட மதுரை மக்களும் சரி, பக்த கோடிகளும் சரி, நம்மளோட வீட்டிலிருந்து மாங்கல்ய கயிர்களை மாற்றிக்கிற மாதிரி பிளான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைகை ஆற்றுல அழகர் ஆற்றில் இறங்குறதும் பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டது. திருமல்ல நாயக்கர் காலத்திலிருந்து மதுரை ஆற்றில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த மிக பெருமான மிக பிரம்மாண்டமான திருவிழா இந்த 400 வருஷம் கழித்து இப்போ தான் ரத்து செஞ்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரையோட திருவிழா மற்றும் மதுரையோட முக்கியமான நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்ள நம்மளோட சேனல்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை பற்றிய லைக் கமெண்ட்ஸை கீழே உள்ள பட்டனில் செலுத்திடுங்க.